ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை ஷாயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்பு. வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 2 டேபிள் ஸ்பூன் குறுமிளகு, 50 கிராம் சின்ன வெங்காயம், காரத்துக்கேற்ப மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 6 பட்டை, 10 கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம். இது வந்து ஒரு 5 கிராம்ஸ் இருக்கும். மல்லி, 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 கப் தேங்காய், 1/2 கிலோ மட்டன். ஜாரில் பட்டை, கிராம்பு, எடுத்து வச்ச மல்லி, சீரகம், சோம்பு, குறுமிளகு, சீரகம் எல்லாத்தையும் அந்த குட்டி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வரமிளகா சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி குழம்பு பார்த்தீங்கன்னா, மண் சட்டியில் செய்ய போகிறோம். மண் சட்டி இப்படி அகலமான சட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டன் அதுக்குள்ளே போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதை ஒரு கலரி கிளறிக்கலாம். மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். குக்கரில் வச்சோம்னா அதில் ஒரு 4 விசில் விட்டாலே போதும். பட் நம்ம சட்டியில் வச்சிருக்கிறதுனால அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இது மூடி வச்சிடலாம். எப்படியும் வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய், பட்டை சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மட்டன் எவ்வளோ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் கடலை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போடணும்னு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்சு இதில் போட்டுடலாம். இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுடலாம். பூண்டு போட்டுடலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கடைசியாக தான் நம்ம தேங்காய் ஆட் பண்ணணும். நல்ல பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதை வந்து மட்டனில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், மட்டன் வேகிறதுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும், இப்போ எவ்வளோ கம்மியாயிடுச்சு. இப்போ இந்த மசாலா இது கொஞ்சம் வேகணும். உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, பத்துலேருந்தா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இதில் கரெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் இந்த மட்டனில் வந்து இந்த மசாலாலாம் பிடிக்கும். பாருங்கள், இப்போ இது நல்லா கொதிக்குது. மட்டன் நல்லா வெந்துருச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வாசமாக இருக்குது. ஈஸியாக செய்யணும்னா குக்கரில் செய்யலாம், டேஸ்ட்டாக செய்யணும்னா நம்ம இந்த மாதிரி சட்டியில் செய்யலாம். இப்போ நம்ம 1 கப் கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியும் பாருங்கள் இது எப்படி கொதிக்குதுன்னு. இதுதான் வந்து ஒரு நல்ல ஹாட் பேக்கு. 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். நான் மட்டன் குழம்பு வந்து பரோட்டாவோட சாப்பிட போறேன். சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. குக்கர்ல வச்சோம்னா ஈஸியா வேலை முடிஞ்சிடும், சட்டியில வச்சா கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருக்கும். பட் டேஸ்டா இருக்கும். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.
நாசிக்கு மரம் நாவிற்கு சுவை, சுவைத்து பார்த்துட்டே சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.